சென்னை புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய கட்டட விவகாரத்தில் ஐஐடி பொறியாளர் குழு கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய இருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, ஐஐடி குழு எப்பொழுது வர இருக்காங்க? எத்தனை பேர் இந்த குழுவில் இருக்காங்க? அறிக்கை எப்பொழுது தாக்கல் செய்யப்படும்? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு இருந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இங்கு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாடிகள் கொண்ட 1200க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகாக சில மாதங்களுக்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் வந்து அந்த பொதுமக்களுக்கு வந்து மீண்டும் வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய லிஃப்ட், அதே போல் மின்சாரம் மற்றும் குடிநீர் குழாய் என அனைத்துமே வந்து தரமற்ற முறையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் இருந்தது. குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய சுவர்களிலிருந்து சுவர்கள் பெயர்ந்து விடக்கூடிய அளவில் தான் வந்து இந்த கட்டிடத்தின் தன்மை இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதன் அடிப்படையில் தான் நேற்று குடிசை மாற்று வாரிய அமைச்சர் தாமு அன்பரசன் நேரில் ஆய்வு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமையை வந்து நேரில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை தொடர்பாக ஐஐடி பொறியாளர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு விரைவில் இங்கு ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கையை அளிக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று ஐஐடி பொறியாளர்கள் குழு சென்னை புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த குழு இங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று முழுமையாக அந்த வீடுகளின் கட்டிடத்தன்மை, அதே போல் இங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் மற்றும் குடிநீர் போன்ற அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய குழாய்கள் முதற்கொண்டு அனைத்துமே வந்து விரிவான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கை முழுமையாக தயாரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட வந்து பேசலாம். அம்மா, நீங்கள் இப்போ இந்த பகுதிக்கு எப்போ வந்தீங்கம்மா? வீட்டுக்கு நீங்கள் வரும்போது இந்த வீட்டில் வந்து எப்படி இருந்துச்சும்மா? ரொம்ப இடிஞ்சு கொட்டி போயிருந்தது. குழாலாம் இல்லை, குழாலாம் எல்லாத்தையும் கட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. கண்ணாடி கண்ணாடி அதான் கண்ணாடிலாம் ஒடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் சீர் பண்ணி தான் வந்தோம். அவங்க வந்ததுக்கு ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கேள்வி எங்களை. நாங்கள் வாடகை கட்ட முடியாது தான் வரோம். எங்களுக்கு கட்டின வீட்டை ஒழுங்காக விட்டுருந்தா ஏன் இந்த பழுப்புலாம் ஒடிது? எதுக்கு இது மாதிரி ஆகுது சொல்லுங்க. அக்கா, இப்போது ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்தாங்களா? அதிகாரிகள் இருக்கு மாதிரி வந்து இந்த வீட்டில் ஆய்வு பண்ணாங்களா? இப்போ எப்போ வந்தாங்கக்கா கடைசியாக்க? நம்ம ஆளுங்க தான் இடிச்சிட்டாங்க. அதிகாரிங்க முந்தானத்துலேருந்து தான் வந்து நிற்காங்க. பேட்டி கொடுத்ததுலேருந்து வந்து நிற்காங்க. பேட்டி இது காணினதுலேருந்து வந்து இந்த பூசி நிற்காங்க. இந்த பெயிண்டிங் அடிக்கிறாங்க. 3 வருஷமாக கட்டி விடல எங்களுக்கு. அவங்க ஜெயிச்சா விட்றா, இவங்க ஜெயிச்சா விட்றான்னு சொன்னாங்க. எதுவுமே விடல. இப்போ இருந்தவங்கள கொண்டாந்து விட்டாங்க. அதான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கோ கொடுத்து வட்டி கொடுத்து பணம் கேட்குறாங்க. நான் எங்களால் கட்ட முடியாது அந்த பணம்லாம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை இந்த வீட்டுக்கு வரும்போதே வீட்டின் உறுதித்தன்மை, அதே போல் வீட்டில் வந்து முழுமையாக வந்து சேதமடைந்த வீடு தான் வழங்கப்பட்டதாகும். ஆனால் அதற்கும் தற்போது வங்கியிலிருந்து 150,000 ரூபாய் கடன் செலுத்த வேண்டும் என்ற தரப்பில் கோரிக்கையும் இவர்களுக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த பணத்தை செலுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ஐஐடி குழுவை பொறுத்தவரை இன்று பிற்பகலுக்குள்ளாக இங்கே 5 பேர் கொண்ட குழு வரும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த குழு இங்கு ஆய்வு செய்த பிறகு இந்த அறிக்கை முழுமையாக தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகாக தமிழக அரசு இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.